வணக்கம் நண்பர்களே லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படின்னா என்னங்க எண்ணத்தை அதிக அளவுல சிந்திக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் என்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு இந்த மாதிரி என்ன ஒருத்தர் வந்து கடுமையாக அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காரு எப்ப பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலமா இத நான் எப்படிங்க கையாளுறது ஏன்னா நான் அவரை பத்தி அதிக அளவுல சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த வெறுப்பு எண்ணங்கள் எனக்குள்ள அதிக அளவுல வந்துகிட்டே இருக்கு எனக்கு பயமா இருக்கு இதை எப்படி கையாள்றதுன்னு எனக்கு தெரியல எனவே நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தார் அவரோட கேள்விக்கு இந்த வீடியோல பதில் இருக்கு இதே கேள்வி உங்கள நிறைய பேருக்கும் இருக்கும் எனவே நீங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க தமிழ் மோட்டிவேஷன் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்க வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பலை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும் நாம் நல்ல எண்ணங்களையே சிந்திக்கணும் நல்லதையே செய்யணும் நல்ல சிந்தனைகளிலையே நம்ம ஈடுபடணும் நல்ல செயல்களை மட்டுமே செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்களே நமக்கு நிறைய பேர் கெடுதல் செய்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க காயப்படுத்துறாங்க நம்ம மனசை புண்படுத்துறாங்க இவங்களை எப்படிங்க இங்கே கையாளுறது அதாவது அவமானப்படுத்துறவங்களையும் காயப்படுத்துறவங்களையும் பத்தி நீங்க அதிக அளவுல சிந்திச்சீங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்ன தெரியுமா நினைக்கும் உங்களுக்கு வந்து அவமானங்களும் காயங்களும் அதிக அளவுல பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு இன்னும் அதிக அளவு காயங்களையும் அவமானங்களையும் தான் உங்களுக்கு கொடுக்கும் எனவே அதை பத்தி அதிக அளவுல சிந்திக்க கூடாது சரி அப்ப நம்மள ஒருத்தரை காயப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னா அதை பத்தி எப்படி இங்க சிந்திக்காம இருக்க முடியும் என்னால முடியலையே நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன் ஆனா எந்த வேலையில ஈடுபட்டாலும் அந்த அவமானமும் அந்த காயமும் எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கே இதை எப்படி கையாள்றது அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க அதாவது இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பாக முடியும் உங்க மனசுக்குள்ள உங்களை யார் காயப்படுத்தினாங்களோ யாரு அவமானப்படுத்தினாங்களோ அவங்கள பத்தி அதிக அளவுல சிந்திக்கிறீங்க அதாவது உங்க மனசுக்குள்ள அவர் பிடிச்சு வச்சிருக்கீங்க அவரையும் அவரை பத்திய சிந்தனைகளையும் அவர் ஏற்படுத்திய காயத்தையும் உங்க மனசுக்குள்ள கட்டியா பிடிச்சு வச்சிருக்கீங்க அதனாலதான் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிக அளவுல வந்துகிட்டே இருக்கு நீங்க ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் திடீர்னு அந்த எண்ணம் வருது திடீர்னு உங்க மனம் முழுக்க அப்படியே அந்த காயம் நிறையுது அப்படியே உங்களுக்குள்ள ஒரு வேதனை நிறைஞ்சிடுது எனவே முதல்ல நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணு தாங்க உங்களை யார் காயப்படுத்துனாங்களோ யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்கள விட்டுருங்க அவங்கள ரிலீஸ் பண்ணிடுங்க உங்க மனசுல இருந்து நல்லா இருங்க நல்லா இருங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு மனதார உணர்வு பூர்வமாக அவங்கள விட்டுருங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுருங்க அவங்க சொன்ன அவமா அவங்க ஏற்படுத்திய அவமானங்கள் காயங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க மன்னிச்சு விட்டுருங்க அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மனதார நினைச்சு விட்டுருங்க சரிங்களா இது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இன்னங்க என்னை காயப்படுத்தின ஒருத்தர் நல்லா இருன்னு எப்படின்னு சொல்றது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க உங்கள் நல்லதுக்காகவும் அவரோட நல்லதுக்காகவும் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுதாங்க ஆகணும் சரிங்களா இப்படி பண்ணால் உங்களுக்குள்ள அந்த காயம் வெளியில வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க அந்த அவமானத்தை பத்தியோ காயத்தை பத்தியோ அதை ஏற்படுத்தினவங்களை பத்தியோ யோசிக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க அவங்கள மனதார வெளியில விட்டுட்டீங்க சரிங்களா இப்ப உங்க மனசுக்குள்ள ஒரு மன அமைதி ஏற்படும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஒன்று சொல்லுவாங்க அவ என்னை காயப்படுத்திட்டாங்க அவ என்னை அவமானப்படுத்திட்டாங்க அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அவ முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும் நான் பெரிய பணக்காரன் ஆகணும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதன் மூலமா அவ என்னை காயப்படுத்தினால அதுக்கு நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான் இதுவும் தப்புங்க ஏன்னா உங்களோட ஒட்டுமொத்த சிந்தனையும் உங்களோட ஒட்டுமொத்த எண்ணங்களும் அந்த அவமானத்திலையும் காயத்திலையும் தான் அடிப்படையா இருக்கு சரிங்களா உங்களுக்கு உந்து சக்தியா இருக்கிறது அந்த அவமானங்களும் காயங்களும் அதை கொடுத்த அந்த மனிதரும் தான் எனவே இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கும் இவருக்கு உந்த சக்தியா இருக்கிறதே இந்த அவமானமும் காயமும் தான் எனவே இன்னும் அவருக்கு அதிக அளவுல கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க எனவே இது சரியான நிலைப்பாடு இல்லை மற்றவங்களுக்காக அதாவது உங்களை காயப்படுத்தியவங்களுக்காக உங்களை அவமானப்படுத்தியவங்களுக்காக நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தப்புங்க நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா அது உங்களுக்காக இருக்கணும் உங்க குறிக்கோளை அடையறீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களா அது உங்களுக்காக இருக்கணும் நீங்க பெரிய பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அது உங்களுக்காக இருக்கணுங்க சரிங்களா அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஒரு பரிபூர்ண ஒரு மகிழ்ச்சியை தரும் ஒரு பரிபூர்ண ஆனந்தத்தை தரும் உங்களை காயப்படுத்தினவங்களை உங்களை அவமானப்படுத்தினவங்களை உங்களுக்கு வேதனை ஏற்படுத்தியவங்களை வெளியில விட்டுருங்க அவங்கள மனதார வாழ்த்தி அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ணிடுங்க இப்படி பண்ணால் பிரபஞ்ச ஈர்ப்பு விதிப்படி உங்களோட வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு மன அமைதி ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் வந்து கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட நண்பர்களுக்கும் சொல்லுங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம்